பேசாம இங்கி பிங்கி பாங்கி போட்டு சூஸ் பண்ணிடறேன். அவ்வளோ ஈஸியான ஆப்ஷன் நான் எடுக்க மாட்டேன். உன்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்றது அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லைன் வா. இன்னும் உனக்கு ஆஃபர் வச்சிருக்கேன். ராயலா இருக்கு. ஒரு அரண்மனை புக் பண்ணா இன்னும் ராயலா இருக்கும். இல்ல பாய் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்குதே. என்ன பண்ணட்டும்? இப்ப கவுன் பண்ண போறியா இல்ல லெஹங்கா பண்ண போறியா? அப்படி எல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. எனக்கு வந்து லெஹங்கா ரெட் கலர் போடணும்னு ஆசையா இருக்கு. பிகாஸ் நான் வந்து பேஸ்டல் எல்லாம் மத்த ஈவென்ட்க்கு எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். பட் பாப்போம் ரெட் கலர் லெஹங்கா கிடைச்சது அப்படின்னா நல்லா இருக்கும். ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஓகே வந்துட்டோம். டக்குன்னு வந்த மாதிரி இருக்குடா. எப்பவுமே ரொம்ப நேரம் ஆகும். செமையா இருக்குடே. இப்ப கார நிப்பாட்டிட்டு போகணும். ரொம்ப தூரம் நடந்து போனாலும் ஒண்ணுதான் டென்ஷன். நீங்க வந்தாலே அசிங்கமா இருக்கு. போலாம். ஓகே வந்தாச்சு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் காரையும் பார்க் பண்ணியாச்சு. சோ போலாம். போடுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு கலர் மைண்டில் செட் பண்ணிட்டு போனாலும் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்ததும் எதை வாங்குறதுனே எனக்கு தெரியல. லைக் எல்லாத்தையும் வாங்கி ஒரு நாள் ரிசப்ஷனுக்கே எல்லாத்தையும் போடலாங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டுறேன். நான் எதை சூஸ் பண்ணிருப்பேங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணுங்க. செமையாக இருக்கு. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கும்போது செமையாக அந்த இது ஷைனிங் சூப்பராக இருக்கு. ஃபுல் பக்கம் என்னடே ரிங்க விட ஜொலிக்குது.
கண்ணாடியில தரமா தெரியல எப்படி இருக்கும் வீடியோல பா வெளிய போறேன் இத விட கிராண்டா ஒரு ஷர்ட் வாங்குறேன் நான் வித்தியாசமான கலரா இருக்கு அது பாக்கறத விட நம்ம வெச்சு பாக்கும்போது சமையா இருக்கு ம் ஓ அடுத்ததுக்கு அடி போட ஆரம்பிச்சிட்டியா ஓகே ஃபைன் ஆஹா a few moments later எனக்கும் தெரியல ம் நிஜமாதான் பட் இது ரெண்டுல ஒண்ணுனா நீ எது சொல்வ இது ரெண்டுல ஒண்ணுனா கன்ஃபியூஷன் டே எவ்ரிடே அப்ப இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு எடுத்துக்கோ இல்ல நீ ரெடினா எனக்கு ப்ராப்ளம் இல்ல தூக்கிட்டு மட்டும் வந்துரு ம் ஒரு ஐடியா சொல்லு ரிசெப்ஷன் வந்து 3 ஹவர்ஸ் ஆமா 1 மணி நேரத்துக்கு ஒரு லெஹங்கா ஷேர் ஓகே ஃபைன் நம்ம தான் இத இம்ப்ளிமென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரெடிங்கா இருக்கு ஷேர் ஓகே நிஜமா எனக்குமே சாய்ஸ் பண்ண முடியல குண்டு சரி இன்னொரு ஆப்ஷனும் போயிடு நம்ம அப்புறமா சாய்ஸ் பண்ணலாமே ம் இன்னோ நீ குழம்பி போ ஓகே அப்ப இத நான் கலக்கணும் அப்படிதானே எஸ் இந்த லெஹங்கா இருக்கே எப்பா அப்படி இருந்தது செம்ம கிராண்ட் வேற லெவல்ல இருந்தது நீங்க பாருங்க அது எப்படி ஜொலிக்குது ஒரு வெட்டிங்க்கு சூப்பர் லெஹங்கா அது நான் தூக்க முடியலையா இது ராயலா இருக்கு ஒரு அரண்மனை லுக் பண்ணா இன்னும் ராயலா இருக்கும் ஓகே ஓகே ஃபைன் பெட்டர் கொஞ்சம் ஆசைப்பட்டேன் கொஞ்சம் 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 எனக்கு இதுவும் பிடிச்சிருக்குதே என்ன பண்ணுவோம் தேடி முடிச்சு சொல்லு சரியா நான் வரும்போதே வான் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன் அதுவும் இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பா bro கடையில வேல இருக்கா சேத்துறோங்க என்ன எப்படி இருக்குடே நல்லா இருக்கு குண்டு லேடா ஐயோ பாமா இருக்குடா நான் அச்சோ கியூட்ல இவ்வளவு நேரம் நிக்கிறேன் கால் வலியே ஃபீல் ஆகலன்னா பாத்துக்கோங்க நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன் அதெல்லாம் பார்க்கணும் அது எனக்கு வச்சிருக்க ஹீல்ஸ் அதெல்லாம் பார்க்கல இப்போ உனக்கு கால் வலிக்குமே இவ்வளவு நேரம் நடந்து வந்துருக்கலாம் கால் வலிக்குமே கிளம்புவோமா நம்ம இல்லடா எனக்கு ஓகே எடு இந்த ரெட் தான் நம்ம சாய்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இன்னொன்னு நான் காட்டுவா சொல்லு பத்தல என்ன தலவாணி தச்சு போட்டுருக்க கிளி மேன் அதெல்லாம் உன மாதிரி ஸ்டைல் இல்லாத உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஸ்டைலிஷ் गर्ल्स பீப்பிள்க்கு மட்டும் தெரியும் சோ இது வந்து நம்ம ஸ்கர்ட்ல போட்டு ஹேங் பண்ணிக்கலாம் டே இப்போ சொல்ல இது வேணும் இப்போ வெள்ளா ரெட் ரெட் ஆனா நீ இப்படி டக்குன்னு சொல்லிட்டல சோ இன்னொரு 1 ஹார் தேடலாம் புதுது புதுதா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே நான் என்ன பண்ணுவேன் சோ இங்க பாஷ் பொட்டிக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தா ட்ரெண்ட்ல இருக்கு எல்லாமே அவ்வளோ அழகா மினுமினுன்னு இருந்தது அது நயோ ரோல் டாலியோ பாப்பா இப்பவே கண்ண கட்டது ரோல் பாக்க எப்படிமா இருக்கு எப்படி இருக்கு ப்ரோ இந்த பாம்பேல இந்த கிராண்ட் ஐஸ்கிரீம் பாங்க தெரியுமா என்ன ஊர்ல
ஜாலியா பார்த்ததே இல்ல குண்டு என்னது எடே கல்யாண மண்டபத்துல இருக்கிற வெளியே இருக்கிற பொம்மை மாதிரியே இருக்குடே பொம்மை கொஞ்சம் உடஞ்ச பொம்மையா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சேருவர்த்தி மீன்வேல் வந்து இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா என்ன பாப்பா பாத்துக்கிட்டு தூங்குறியா இந்த மாதிரி ஒரு அண்ணி நமக்கு இருக்காங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காளா என்னவா சூப்பரா இருக்கா சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன குண்டு நாகினியா மாறிட்டியா என்ன கொஞ்சம் ஒல்லி நாகினியா இருக்கும் நீ கொஞ்சம் குண்டு நாகினியா இருக்க தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே அது வந்து பச்சை பாம்பு நாகினி நீ வந்து மலை பாம்பு நாகினி அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது எனக்கு கவலை இல்ல 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 அடங்க bro நம்ம போயிடு 1 க்ரோக்கு வந்து எடுத்துறோம் bro 1 க்ரோ bro என்ன க்ரோ bro அண்டங்காக்காவா இல்ல நார்மல் காக்கா இப்படி வந்து தங்கச்சி வந்து அக்கா கொஞ்சம் ஏய் போடா சைடு மாதிரி தம்பி வந்து அண்ணன் சப்போர்ட் பண்ணுங்க அடா bro கோமனனா bro எனக்கு சப்போர்ட் பண்ணா கூட கொஞ்சம் ஏதாவது நான் பண்ணுவேன் bro போறோம் போறோம் கிடைக்கும் இவ வந்து இந்த கடைக்கு கூட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டி என்னை வெறுப்பேத்தி என்னை வந்து வெறியாக்கி விட்டா வெறியான ராம் வந்து வெறு ராம்ல வீடியோ போடுவேன் வாய்ப்பில்லை ராஜா நான் வந்து ட்ரெஸ் வாங்க போவேன் அதை விலாக் எடுப்பேன் ஆனால் போட மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி ரெட்டு லிஸ்ட்ல இருக்கு சரி இன்னைக்கு போறோம் வீடியோ போடுறோம் போடுறோம் இதை விட அவங்க வந்து எவ்வளோ எவ்வளோக்குலாம் ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அதை விட டபுளாக நம்ம எடுக்கிறோம் எடுக்கிறோம் இறக்குறோம் அவங்க இன்னொரு சேலஞ்சல இந்த டிரஸ் போட்டு இந்த டிரஸ்க்கு நான் அழகு சேர்க்க போறேன் உன்னோட ஃபேவரட் பிளாக் ஆனா இது வாங்கிட்டு போனா தொடப்பக்கட்டையால அடிப்பாங்க வீட்டுல சங்கீத்துக்கு போடலாம் அம்மா அடி எடே இப்ப சொல்றேன் டே நீ பார்க்க தேவதை மாதிரி தான் இருக்க இல்ல வேலை கேட்கல இல்லைன்னா நம்மளே கலாச்சு விட்டுருவான் ஒன்றும் இல்லடி சூப்பராக இருக்குன்னு ஸோ இங்கே வந்து வெட்டிங் லெஹெங்காஸ் மட்டும் கிடையாது கவுன்ஸ் இருக்கு அண்ட் வெட்டிங் கெஸ்ட் போடுற மாதிரியான கவுன்ஸ் லெஹெங்காஸ் அனார்கலி மஸ்தானின் எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸும் இருக்கு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கவுன் இதில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும் பாருங்க இதில் கூட கேன் கன்ஃபியூசிங் பண்ணிருக்கோம் உள்ள லைனிங் இருக்கு ஓகே அகைன் கேன் கேன் இருக்கு அகைன் அதுல லைனிங் கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி 3 to 4 லேயர்ஸ்ல நம்ம ஃபுல்லா வர்க் பண்ணி கொடுத்திருக்கோம் அதான் இவ்ளோ பெருசா தெரியுதுடா அது ஃபுல் வேர் பண்ணா நம்ம ஓகே ஓகே கேன் கேன் வந்து மேல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லா இங்க இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆஹா ஆமா ஃபீல் ஆகுது இங்க இருந்து கேன் கேனா ஆமா நார்மலாவே கேன் கேன் வெச்சு போட ரொம்ப பிடிக்கும் வால் கவுன் போடுவோம் அது இந்த மாதிரி வால் கவுன் டைப் ஃபீல் வரும் நல்லா பெருசா காட்டும்
ரிசெப்ஷனுக்கு சங்கீத்லாம் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் வெட்டிங்கு போடுற மாதிரி ஒயிட் கவுன்ஸும் இருக்கு, வெட்டிங் கெஸ்ட் போடுற மாதிரி ரெட் ப்ளூ மாதிரியான இந்த மாதிரி பால் கவுன்ஸும் இருக்கு. ஸோ அவருக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருங்கிறத நான் சொல்றேன். நான் பிரைஸ் பத்திலாம் கேட்டுட்டு இருந்தேன். வெட்டிங் கவுனே வந்து 8,000 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே நார்மலா ஒரு 25-30 விற்கிறது எல்லாமே இங்க வந்து 6,000-7,000-10,000 இருக்கு. அண்ட் இந்த நான் போட்டிருக்க கவுன் வந்து நார்மலாக ஒரு 25 வரும், பட் இவங்க கிட்ட வந்து லெஸ் தேன் 10,000 தான் வருது. ஸோ பிரைஸ் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4 அதுக்கு உள்ள லைனிங், கேன்கேன் அகைன் லைனிங், ஓ ஓகே. 6-7 லேயர்ஸ்க்கு மேல இதுல எல்லாம் வரும். இதுதான் உங்களுக்கு நல்லா பஃப்னு காட்டும். நல்லா பஃப்னு தான் காட்டுது. என்ன கொண்டு நல்லா பஃப்னு தான் காட்டும். இந்த மாதிரி பால் கவுன்ல நமக்கு மினிமம் 7-8 கலர்ஸ் எப்பவுமே இருக்கும். மாட்டன் கவரி த்ரெட் ஒர்க் இதுல யூஸ் பண்ணிருக்கோம். இதும் இது என்ன பிரைஸ் ரேஞ்ச் வரும்? எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னது சரியா யூஸ்வலா இல்லன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. சோ இதுலயே நம்ம கவுன் கூட பண்ணலாம். இப்ப கவுன் பண்ண போறியா இல்ல லெஹங்கா பண்ண போறியா? இல்ல எனக்கு கேட்க கூடாது. எடுத்துட்டாங்களே, இனி இவளை கையில பிடிக்க முடியாதே. என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா ஆனா நல்லா இருக்கு. நீ வந்து பாவப்பாட்டு தான் வேண்டான்ட்ட. ஒத்துக்கிறேன். இதுவும் நல்லா இருக்கு. சரி அப்போ நம்ம ஆடியன்ஸ் கிட்டயே வந்து ஒப்படைச்சிடுவோம். நீங்களே சொல்லுங்க. இது எல்லாத்தையும் உங்க சூஸ் பண்ண சொன்னா நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? நீங்க சொல்றது கூட நாங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். வேற விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வேவ்லெங்க் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். சோ ப்ளீஸ் கைஸ் சூஸ் இப்படி சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் அப்படினு போட்டு ஒரு Dress அண்ட் நாங்க எதை கெஸ் பண்ணிருப்போம் சொல்லி ஒரு Dress. ஓகே ஓகே செக் பண்ணலாம். என்ன கொண்டு டயர்ட் ஆயிட்ட போல அடுத்து என்ன ஜூஸ் குடிக்க போறையா? ஒரு 10 லெஹங்கா வந்து வாங்குவோம்ன்ற நம்பிக்கையில ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே அந்த நம்பிக்கை வீண் போகாம வாங்கி கொடுத்தேன். நான் ஜூஸ் குடிக்கிறதுக்கு உனக்கு 10 லெஹங்கா வாங்கி கொடுக்கணுமா? பத்து லெஹங்கா வாங்குறதுக்கு நான் வந்து ஜூஸ் கடை போட்டுருவேன் சரியா? ஜஸ்ட் 10 லெஹங்கா ஜூஸ் குடிங்க ராம்சே. ஷேர் ஓகே நன்றி வணக்கம். ஷேர் வாங்கி தரேன் சரியா? கலக்கூடாது. கலக்குனே பிளிஸ் பிளிஸ்னா என்கிட்ட கூடாது பிளிஸ்ஸா இல்லையா நான் சொல்றேன். நோ சூடு நோ சொர்ணை பிளிஸ் அசிங்கமா இல்ல நான் சொல்லும் போது நம்பணும். கொஞ்சம் கூட இல்ல நோ பாதரிங் பிளஸ் செம்மையா இருக்குல்ல. ஒரு ரிசப்ஷன் அண்ட் ஒரு சங்கீத்க்கு ஷார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு ரிசப்ஷனுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இன்னொரு ரிசப்ஷனுக்கு எடுக்க முடியல. பட் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பரா இருக்கு. நீங்க உங்களுக்கு வெட்டிங் வருது, உங்க ரிசப்ஷனுக்கு கவுன் போடணும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இந்த மாதிரி இவ்வளோ ஒர்க் வச்சு வேணும்னு சொன்னா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த கவுன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்ட்ல இருக்கிற கலர்ஸ்ல அண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற டிசைன்ஸ்ல நிறைய வச்சிருக்காங்க. எனக்கு வந்து நார்மலா நல்லா ஃப்ளேர்டா வேணும் அப்படின்னு நினைப்பேன்.
உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஷோரூம் ரிசப்ஷன்ஸ்க்கோ இல்லை உங்களோட சிப்ளிங்கோட ரிசப்ஷனுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள் அதை வாங்கலாமா வேண்டாமா, உங்களுக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறேன். வாங்க வேண்டாம்னு சொல்லிருங்க. சொல்ல மாட்டாங்க, நான் இங்கே எல்லாத்தையும் கேட்டு வாங்குவான்னு கேட்டாலும் எல்லாத்தையும் வாங்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓ, அந்தளவுக்கு பாசம் என் மேலே. ஓகே சரி, அப்போ என் மேலே பாசம் இல்லையா? நான் சொல்கிறேன், வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. கெட்டேன் உனக்கு. சரி ஓகே பாய். ஓகே, ஸோ பல மணி நேரத்துக்கு போராட்டத்துக்கு அப்புறமா, பல மணி நேரம்னா நாங்கள் சும்மா சொல்லலை, கிண்டலா லிட்ரலி பல மணி நேரம். ஆமாம், ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் ரிசப்ஷனுக்கு, அண்ட் இன்னொரு ட்ரெஸ் வந்து இதுக்கு சங்கீத்துக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன ட்ரெஸ் அப்படின்றது வந்து நாங்கள் காட்ட மாட்டோம், நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகே, ஏதோ கிரீடோ மாதிரி இருக்கு, ஆனால் கிரீடோ இல்லை, மடிச்சு வச்சிருக்காங்க லெஹெங்கா. ஸோ ஃபைன், இதுல இருந்து ஒன்று தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அஞ்சு வச்சிருக்கேன். இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம், இதுல வந்து நான் எதை சூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. ஓகே, இது கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரைஸும் கிடையாது. இந்த மாதிரி அடிக்கடி கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்போம். தட்ஸ் இட், சொல்லுங்கள் எது பிடிச்சிருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் எதை கெஸ் பண்ணீங்களோ, நீங்கள் எதை கெஸ் பண்ணீங்களோ அது உள்ளே இருக்காது. ஆமாம், மனசுலாம் எவ்வளோ. நீ இப்போ அடுத்து சங்கீத்தோட கவுனை நீங்கள் எல்லோரும் செலக்ட் பண்ண போறீங்க. நான் எதை செலக்ட் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் சொல்லணும், உங்களோட ஃபேவரட்டும் நீங்கள் சொல்லணும். ஓகேவா, போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்டு, இது தேர்டு, அது ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகேவா, இது ஃபோர், இது ஃபைவ். ஸோ இதுலேருந்து நான் எதை செலக்ட் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ தட்ஸ் இட். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். All the best for your marriage. Thank you so much. ஒரு வழியா ஷாப்பிங் முடிஞ்சது. முடிஞ்சது. யே! யா! ரிக்ஷால போமா குண்டு? போலாம். சரி ஓகே, பிடிக்கிறேன். ஓகே, ரிக்ஷா புடிச்சாச்சு. நீ ரிக்ஷால போயிருக்கியா பாப்பா? ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? மேபி சின்ன வயசுல போயிருக்கேன், ஏன்னா சின்ன வயசுல நான் ஐ டோன்ட் நோ. மொத்தத்துல போல. சோ ஃபைன், ராம் பின்னாடி வராங்க. ஆமா, அப்படியே ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கோம். ஓ, என்ன ப்ரோ? ஆமா, சோ நாங்க வந்து இந்த ரிக்ஷால போயிட்டு இருக்கோம். ரிக்ஷால போறதும் ஜாலியா தான் இருக்குல்ல. ராமோட வண்டி முன்னாடி போயிடுச்சு. பாவம், இவர் வந்து ஸ்லோவாக தான் ஓட்டுறாரு. நாங்கள் ஸ்லோவாகவே ஓட்டுங்கன்னு சொல்லிட்டோம். இவங்க ஸ்பீடாக போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஏன்னா கார் சாவி எங்ககிட்ட தான் இருக்கு. என்ன ப்ரோ, ப்ரோ ஓட்டி பழக்கமா? இறங்கிட்டாங்க. நாங்க வந்து பாவம் தாத்தாக்கு ஓட்ட கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி தூரமா இறங்கி நடந்து போறோம். நினைக்கிறேன். நீ பண்ணுவேடே, நீ இதுக்கு மேலையும் பண்ணுவே. கண்டிப்பா நியாயமா பேசணும் மக்களே. நீங்க வந்து யோசிங்க, ஒரு ரிசெப்ஷனுக்கு ஒரு சங்கீத்துக்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறேன், எப்படி நான் வந்து ஸ்பீடா எடுப்பேன்? கண்டிப்பா ஸ்லோவா தான் எடுப்பேன். அதாவது ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது நீ வந்து யூடியூப் ப்ளாக் மாதிரி எடுப்பேன், அதே ரிசப்ஷனுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறது வீடியோ ரீல் மாதிரி எடுப்பேன், இன்ஸ்டா ரீல் மாதிரி. இதுலயே வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். சீரியஸ்லி உனக்கு பிடிச்சதா என் ட்ரெஸ்?
நிஜமா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. வேற லெவல் இருந்தது, நிஜமா வேற லெவல். நிஜமா ரெண்டுமே சொல்றேன், அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. உண்மையே எனக்கு என்னன்னா அங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, எனக்கு வந்து எதை எடுக்கிறதுன்னு தெரியாம தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட நாங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சாறு. சங்கீத்துக்கு வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, பட் இவ ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு அந்த குவாலிட்டி அந்த அழகு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நான் மறுபடியும் வந்து ஷாப்பிங் போறேன். நிஜமா வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சீரியஸ்லி ரெண்டுமே. இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் மெஹந்திக்கு எடுக்கணும், மற்றது எல்லாமே ஹல்திக்கெல்லாம் கூட சார்ட்டடு, அது எல்லாமே வந்து நீங்க பாப்பீங்க ஃபியூச்சர்ல. எனக்கு தான் எதுக்குமே ட்ரெஸ் இருக்குல்ல. சாப்பிடலாமா வெளியே சாப்பிடலாமா? அது காலைல சாப்பிட்டுக்கலாம். எப்படி சே வேண்டாம் விடு, நைட்டே சாப்பிடும். எனக்கு பிரச்சனை இல்லை வெளியே சாப்பிடுறது. எனக்கு பிரச்சனை இல்லை வெளியே சாப்பிடுறது. ஓகே ஓகே பிரியாணி. ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீட்டுக்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம் வெளியே சாப்பிட்றதுக்காக. ஏன்னா வந்து வீட்டில் மதியானம் செஞ்ச சாப்பாடு தான் இருக்குது, அது சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ அதனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்து பிரியாணி சாப்பிட்டுப்போம். பிரியாணி இஸ் மை லைஃப். ஸோ அதனால போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு ஃபன் பண்ணுறோண்டே. என்னடா உனக்கு தூங்கிட்டு இருக்கியாடா கண்ணை திறந்துட்டே? டேய் தூங்குற மாதிரி தெரியல. ஆல்ரெடி உன் கண்ணு வெளியே தெரியவே மாட்டேங்குது, அத்தனும் இருக்கு. சிரிச்சாதாண்டே நீ அழகா இருக்க. உன்னை போய் பெருமையா சொன்ன மாதிரி. வர வழியில மேக்னம் வாங்கிட்டு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆவலா இருக்கு இதெல்லாம் சாப்பிட. பட் ஆனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம். வெரி வெரி ஹங்கரி. இட்ஸ் ஆல்ரெடி 11:30. ஓ மை காட், இட்ஸ் 12:00. பை.